பாடி லெஜண்ட் சரவணாவில் லாரி தள்ளுபடி. தங்க நகைகள் பவுனுக்கு ரூபாய் 500 தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை மட்டுமே. சன் பிக்சர்ஸ் வழங்கும் நெல்சன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் வெற்றி நடை போடுகிறது. சிவன் அவர் கூட நீங்க பேசுறீங்களா, அவர் வந்து லைக் ஹீரோ மாதிரி அந்த சந்திரயான் டைம்ல எல்லாம் வந்து நான் ரொம்ப ஃபாலோ பண்ண ஒரு பர்சன். நான் நேர்ல போய் பார்க்கும் போதே ஒரே பயங்கர ஒரு கூஸ்பம்ஸா இருந்தது. டீ கப்ப போட்டோ எடுத்துட்டு குரூப்ல போடுறேன், நாசில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு விளையாட்டா இந்த மாதிரி யோசிச்சு பண்ணதுதான் வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்டா வந்து. தீபாவளி ராக்கெட் இருக்குல்ல, அதை பார்த்து வச்சிங்கன்னா போயிடும் அவ்வளோதான். ஒரு 100 இயர்ஸாக எல்லோரும் நினச்சிருந்தாங்கன்னா சாலிட் ப்ரொபல்ஷன் இஸ் இம்பாசிபிள் டு கண்ட்ரோல். ஸோ நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது எல்லோரும் இப்படி தான் பார்ப்பாங்க. எளிமையாக தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அவர்கிட்ட, அவர் இப்படி மேலே இங்கேயும் பார்த்துட்டு இவ்வளோதான் மாதிரி. ஸோ இ வாஸ் வெரி இம்ப்ரெஸ். சந்திரயான் 3 ப்ராஜெக்ட் டைரக்டர் வீரா முத்துவேல், அவர் ஆக்சுவலாக எங்கள் காலேஜ் அலுவலர். டெடெக்ஸில் எல்லாம் பேசணும் அப்படின்னு ஒரு கனவுலாம் இருந்தது. வாட்டர் ஆக்சஸ் மாதிரி நானே ஒரு ஸ்கேட் அப்ரோச் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பண்ணுற ரிசர்ச் எல்லாமே நாங்கள் தான் சொல்லுவோம், ஏன்னா எப்பவுமே எனக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்குது. இப்போ கூட கரண்ட்டாக நாங்கள் பண்ணுற ரிசர்ச்சில் 20-25 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ரிசர்ச் பண்ணுறதுனால எங்களுக்கு எந்த பர்சனல் பெனிஃபிட் யாரும் சம்பாதிப்போம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது ஒரு பெனிஃபிட் உள்ள சொசைட்டி முடிஞ்சதுன்னா பண்ணலாம். மோட்டோவில் ஆரம்பிச்சது தான் இது. வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள், என்ன படிச்சிங்க, எப்படி ஸ்பேஸ் ரிசர்ச் மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஆசை வந்தது? நான் வந்து இப்போது அண்டர் கிராஜுவேஷன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல முடிச்சிருக்கேன் சார் இன்ஜினியரிங் காலேஜில். எனக்கு வந்து லைக் ஒரு 10th அந்த ரேஞ்சில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஸ்பேஸில். பட் எனக்கு அப்போ பயங்கரமாக சயின்டிஸ்ட் அந்த எல்லாம் கிடையாது, பிடிக்கும் ஸ்பேஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்துல் கலாம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தவறுனாலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஸ்பேஸில் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தேன். லைக் 12th முடிக்கிற டைமில் எனக்கு வந்து தெரிஞ்சது ஓகே மெக்கானிக்கல் எடுக்கலாம், அதில் வந்து கொஞ்சம் மெட்டீரியல் சயின்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கும், அதுக்கப்புறம் ஸ்பேஸில் போக முடிஞ்சால் போகலாம், அந்த இன்ட்ரெஸ்ட்னால் போக முடிஞ்சால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணு. அப்படியே காலேஜ் சேரும்போதே என்னோட ஸ்டாஃப்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் எனக்கு வந்து என்ன ஆப்ஷன்ஸ் இருந்துன்னு தெரிஞ்சது, மெக்கானிக்கல் எப்படி போகலாம், ஃப்ளூட் மெக்கானிக்ஸ் நிறையா டைவர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணி அப்படியே ஸ்பேஸ்க்கு போகலான்னு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணலாம், ரிசர்ச்சில் இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சது எப்படி வந்து லைக் இன்னும் அந்த மைன்யூட் ஸ்கேலில் எப்படி நம்ம வந்து டெவலப்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பண்ண எனக்கு இன்னும் அதை இன்னும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஸ்பேஸ் சைடில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் சயின்ஸில் வந்து மெட்டீரியல் எப்படி கொண்டு வரலாம், ப்ரொப்பல்ஸ் எப்படி கொண்டு வரலாம், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்பேஸ் நோக்கியே வந்து பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணினேன், நான் நிறையா வந்து என்னோடய காலேஜில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிடைச்சாங்க எனக்கு. அப்படியே போக போக கான்ஃபரன்ஸ் இன்டர்நேஷனல் இவெண்ட்ஸ்னு அப்படியே போய் போய் ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைச்சிது. ஸோ இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஆசைக்காக ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஆமாம், ஒரு இன்ட்ரெஸ்ட்னாலே சரி ஜாலியாக பண்ணுவோம், ரிசர்ச் பண்ணுறதுனால எங்களுக்கு எந்த பர்சனல் பெனிஃபிட் யாரும் சம்பாதிப்போம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது ஒரு பெனிஃபிட் டு த சொசைட்டி, கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி முடிஞ்சதுன்னா பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு மோட்டோவில் ஆரம்பித்தது தான் இது. இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து அது முடித்த உடனே ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல ஒரு ப்ரொஃபைலில் ஒர்க்குக்கு போகணும் இப்படி தான் இருக்கும் அந்த மைண்ட் செட். திடீர்னு ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படின்றது அப்போ எவ்வளவு ரிசம்பிளன்ஸ் இருக்கு? ஆக்சுவலா நிறையவே இருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ சந்திரயான் 3 ப்ராஜெக்ட் டைரக்டர் மிஸ்டர் வீரா முத்துவேல், அவர் ஆக்சுவலா எங்க காலேஜ் அலுமினி, அவர் வந்து மெக்கானிக்கல் அலுமினி தான், எங்களோட மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அலுமினி தான் அவர். அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு ரிசம்பிளன்ஸ் இருக்கு, ஸ்பேஸ்க்கு போக சான்ஸ் எவ்வளவு ஜாஸ்தின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அது நிறைய ரிசம்பிள் இருக்கு. ஏன்னா மெக்கானிக்கல் வந்து அந்த மெட்டீரியலா இருக்கட்டும், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸா இருக்கட்டும், அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ இது இருக்கட்டும், தர்மல் சயின்ஸ், தர்மல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால மெக்கானிக்கல்ல வந்து நிறைய ரிசம்பிளன்ஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து பி மெக்கானிக்கல் படிச்சுட்டு அப்புறம் மாஸ்டர்ஸ் ஏரோஸ்பேஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரீம் லைன் பண்ணி தான் நிறைய பேர் வந்து இப்போ சயின்டிஸ்டா இருக்காங்க, இஸ்ரோ, நாசா, எல்லா இடத்துலயுமே. ஒரு கனவு இருந்திருக்கும் இல்லையா, நம்ம சின்ன வயசுல எல்லாம் யாரை கேட்டாலும் வந்துட்டு நான் டாக்டர் ஆகணும், இல்ல போலீஸ் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு. அந்த வயசுலயே உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்தது உண்டா? பெருசா கிடையாது. ஏன்னா நான் வந்து அப்படியே பயங்கர கான்சென்ட்ரேட் பண்ண கிட்லாம் கிடையாது சின்ன வயசுலலாம். நான் வந்து 5th வரைக்கும் போலீஸ்னு சொல்லியிருந்தேன், 7th வரைக்கும் டாக்டர் சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி தான். ஒரு ஃபோக்கஸ் வந்து ஒரு 10th 11th அந்த ஸ்டேஜ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு. ஐ வாஸ் ஆல்சோ வீக் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் வரைக்குமே ஐ வாஸ் வெரி வீக் ஸ்டூடெண்ட். நான் 11th வரைக்கும் பெருசாக எஃபர்ட்டே போடலை, 12th அந்த பயத்திலேயே படித்து படித்து தான் பாஸ் பண்ணி ஓகே நம்மளால முடியும், திறமை இருக்கு, மார்க் தான் வாங்கல, மற்றபடி படிக்கக்கூடிய ஆள் தாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம், அப்புறம் காலேஜில் ஓகே முதலேருந்தே மார்க்லாம் கொஞ்சம் வாங்குவோம் அட்லீஸ்ட் டீசெண்டாக அப்படின்னு சொல்லிட்டு 1st இப்போ பண்ணி இன்னும் இட்ஸ் பெட்டர் நோ அப்படியே பண்ணிடலாம். சிவன் அவர் கூட நீங்கள் பேசியிருந்தீங்க இல்லையா, அவர் அது எப்படி இருந்தது, அது எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. நான் வந்து ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருந்தோம் 3rd இயரில், சாலிட் ப்ரொபல்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா சாலிட் ப்ரொபல்ஷனுங்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா இந்த தீபாவளி ராக்கெட் இருக்குல்ல, அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் அதை பற்ற வச்சிங்கன்னா போயிடும் அவ்வளோதான், இந்த படத்தில் சொல்ல உசுறு போயிடும் சார், அந்த மாதிரி போயிடும். கண்ட்ரோல்லாம் பண்ண ஸ்பீடை கண்ட்ரோல் எதுவுமே பண்ண முடியாது, இது பற்ற உடனே போயிடும். அப்படி தான் வந்து இந்த PSLV-ஓட அந்த 1st ஸ்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக போய் அது
செப்பரேட் ஆயிடும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஜென்ரலாக, ஏன்னா சாலிட். ஸோ அது கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறதுனாலே அதை ரொம்ப பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அது வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ அது யார் பண்ண முடியாது பண்ண முடியாது திருப்பி திருப்பி சொன்னதுனாலே எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, சரி சும்மா பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பார்ப்போமே அப்படின்ட்டு. ஸோ எங்கள் டீம் வந்து சரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நிறைய மெத்தட்ஸ் ட்ரை பண்ணி எல்லாம் ஃபெயில் ஆகி பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு டைம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சிம்பிள் அப்ரோச்சே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக ஏரியா சும்மா ஒரு ஏரியா வேரி பண்ணி அந்த காற்று வெளில வர ஏரியாவை குறைச்சி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று ட்ரை பண்ணி அது ஒர்க் ஆச்சு. சரி ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கே நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணி இது உண்மையாக ஒர்க்காக தான் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னும் நாங்கள் சீரியஸாக பண்ணும்போது அதுவும் ஓகே பாசிட்டிவாக தான் வந்தது. சரி ஒரு ரிசர்ச் மாதிரி ப்ராப்பராக பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணி நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கும் நாங்கள் போட்டோம். இல்லை இது வந்து நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவீங்களா? நாங்கள் டிசைன் அண்ட் அனாலிசிஸ் தான், ஏன்னா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, எங்களுக்கு வந்து பெர்மிஷன்லாம் கூட கிடைக்காது இது ஆக்சுவலாக பண்ணி இது பண்ணதுக்கலாம். கேட் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, அந்த சாலிட் ஒர்க்ஸ் ஃபியூஷன் 360, ஸோ அதில் நாங்கள் வந்து ப்ராப்பராக டிசைன் பண்ணி ஆன்சிஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது சிமுலேஷன் பண்ணி காட்டுது. ஸோ அதில் டிசைன் அண்ட் சிமுலேஷனில் வி ப்ரூவ்ட் தட் இது இருக்குன்னு சொல்லிட்டு அதில் டிஎஃப்எம்ஏ அனாலிசிஸ் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஃபெயிலியர் அனாலிசிஸ் இந்த இது தாங்குமா வெடிக்காமல் இருக்குமா அதெல்லாம். ஸோ அதில் வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணி அதை ஒரு பேப்பராக எழுதினா ஆஸ் அன் அண்டர் கிராட் ஸ்டூடெண்ட் அவ்வளோதான் எங்களால் என்னோ பண்ண முடியும் ஒரு ஒன் இயர் கேப்பில். ஸோ எப்படி இருந்தது அந்த மீட் அப்படின்றது, சிவன் சார் கூட பேசினது அந்த மாதிரி? ஆமாம், ஸோ அதான் நான் சொன்னேன் இல்லையா அந்த கான்ஃபரன்ஸ் நாங்கள் போயிட்டு வந்தோம் ஃப்ரான்ஸில். ஸோ அது 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 வந்ததான் ஒரு ஒரு நேம் கிடச்சிது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அங்கே சொல்லிட்டு. ஸோ என்னோட காலேஜோட சிஇஓ சார் சாய் பிரகாஷ் லியோ முத்து சார் வந்து எங்களை வந்து இன்வைட் பண்ணிதார், ஏன்னா சிவன் சார் வந்து ஆக்சுவலாக எங்களோட சீனியர்ஸ் பேட்சுக்கு வந்து கான்வொகேஷன் கெஸ்ட்டாக வந்திருந்தார். ஸோ அவரை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி எங்களை வந்து பேக் ஸ்டேஜில் இது பண்ணி கூப்பிட்டு எங்களை இன்வைட் பண்ணி பேச வச்சார். நாங்கள் வந்து எங்களோட பேப்பரை வந்து பிரிண்ட் பண்ணி புக்கு மாதிரி போட்டு வர எடுத்துகிட்டு போயிருந்தோம், ஏன்னா ஆப்வியஸாக அவ்வளோ டைம் இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல அவர் ஃபுல்லாக பேசுறதுக்கு, இன்கேஸ்லாம் கூட அவர் குட்டாக்குமாக படிப்பார் ஃப்ரீயாக இருக்க போதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். அவர் ஆக்சுவலாக அங்கேயிருந்து திறந்து பார்த்து பேசினார் எங்ககிட்ட, எப்படி பண்ண என்ன மெத்தடு அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம், சேஞ்ச் இன் இந்த பேராமீட்டர் பண்ணி நாங்கள் ஏரியா க்ரோஸ் பண்ணியிருக்கோம், அது எப்படி ஒடியாக இது பண்ணாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டார். நாங்கள் இந்த மாதிரி செட்டப் வச்சுருக்கோம் எல்லாம் சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது வந்துட்டு ஒரு சும்மா ஒரு இது வச்சே நீ வந்து பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டார், ஒரு சின்ன ஒரு சப் சிஸ்டம் வச்சே பண்ணிட்டியான்னா ஆமாம் சார் அப்படி தான் வந்திருக்கு அப்படின்னும். ஸோ ஹி வாஸ் வெரி இம்ப்ரெஸ், ஏன்னா ரொம்ப சிம்பிளாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணதே வந்து அந்த இதுக்குள்ளே வச்சுருக்கோம் சார், எக்ஸ்ட்ரா ஒரு இது வந்து ஸ்பிட் பண்ணியிருக்கோம், ஏரியா வந்து இப்படி குறைக்குது, அது ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவர்கிட்ட. அவர் இப்படி மேலிங்கிலையும் பார்த்துட்டு இவ்வளோ தான் நடக்கிற மாதிரி ஒரு இது பண்ண, பட் இ வாஸ் வெரி இம்ப்ரெஸ். ஸோ இந்த ஒரு ஐடியாலஜி வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, வாட் எவர் யூ ட்ரைட் ஸோ ஃபார் இஸ் லைக் ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஈ கேவ் அஸ் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். எங்களுக்கு பயம் இருந்தே இருந்தது, ஒரு பெரிய ஆள் கிட்ட நம்ம போய் இதை காமிச்சோம் அப்படின்னா அவங்க ஏதாச்சும் சொல்லதான் போறாங்க, இது வாய்ப்பே இல்லை அப்படின்னு. ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்டாக எங்களுக்கு அந்த பயம் இருக்கும் இல்லையா, ஆப்வியஸ்லி அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் அவங்க அவ்வளோ பார்த்துருக்காங்க அப்படின்னு. ஸோ அவரே அப்படி பார்த்துட்டு நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லும் போது எங்களுக்கு சரி ஓகே நல்லா தான் இருக்கு அப்படின்னா அது அதை தாண்டி சில ஏதாவது கரெக்ஷன்ஸ் இல்லை இது இப்படி இருந்தா அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போகும். பேசிக்காக அவர் என்ன சொன்னார்னா என்ன மெட்டீரியல் என்ன எடுத்தீங்க, ஏன்னா அது மெட்டீரியல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில், ஏன்னா அது வெடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா வந்து என்ன மெட்டீரியல் அசியூம் பண்ணிங்கிற மாதிரி. நாங்கள் சேஃபாக என்ன பண்ணோம், நாசா யூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல் வந்து நாங்கள் அசியூம் பண்ணோம், அவங்க யூஸ் பண்ணுறது வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் அது. ஸோ அவங்களோட வேல்யூஸ்லாம் வந்து இன்டர்நெட்டில் இருந்தது, அந்த பேப்பரில் தான் இருந்தது. ஸோ அதை வச்சு இது பண்ணால அப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்க போது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரே சொன்னார். ஓகே அதெல்லாம் ஒன்றும் இருக்காது இல்லை, பட் த கான்செப்ட் இஸ் வெரி குட், இது ஒர்க் ஆகிற கான்செப்ட் தான் கண்டிப்பாக நல்ல ஐடியாதுங்கிற மாதிரி சப்போர்ட்டட். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து என்னோட பிரின்ஸ்பாலுக்குமே வந்து எஸ் கால்ட் அண்ட் செட் தட் இன்னும் நாங்கள் ஃபுல்லாக உட்காந்து அப்புறம் படித்தேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு விஷ் பண்ணுங்கன்னு சொல்லி அப்புறம் சொன்னதாக கூட என் பிரின்ஸ்பால் எங்களை கூப்பிட்டு வந்து சொல்லிட்டு போனேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் டைம் எடுத்து அதை படித்து அவர் சொன்னார், எங்களுக்கு ரொம்ப அதுவுமே பெரிய ஒரு இதுவாக இருந்தது. ஸோ ஏன்னா அவர் வந்து லைக் பேசிக்காக வந்து ஒரு ஹீரோ மாதிரி அந்த சந்திரயான் டைம்லலாம் வந்து நாங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ண ஒரு பர்சன், அவர் தமிழ் நம்ம ரூட்ஸ்லேருந்து போய் அவ்வளோ அச்சீவ் பண்ண ஒரு ஆள், நம்ம ரொம்ப ஃபாலோ பண்ணுறாரு. நான் நேரில் போய் பார்க்கும் போதே ஒரே பயங்கர ஒரு கூஸ்பம்ப்ஸாக இருந்தது. பிரசன்ட் சேர்மன் சோம்நாத் அவரு கூட அவரை எப்படி சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது? அதே தான் அந்த கான்ஃபரன்ஸ் சொன்னேன் இல்லையா, இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோனாட்டிக்கல் காங்கிரஸ் சொல்லிட்டு தட்ஸ் த பிக்கஸ்ட் ஸ்பேஸ் இவெண்ட் இன் த வேர்ல்ட், உலகத்திலே பெரிய இவெண்ட் அதுதான், எல்லாருமே வராங்க. இன்ஃபேக்ட் இந்த வருஷம் நடக்குது, இந்த வருஷம் வந்து இலான் மஸ்க் கூட வரதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து போன வருஷம் பாரிஸ்ல இருந்தது பிரான்ஸ்ல. ஸோ அதான் அந்த இந்த சாலிட் ப்ரொபல்ஷன் பேப்பர் வந்து செலக்ட் ஆச்சு. சரி போறோம் பிரான்ஸ் போறோம் இது பேப்பர் போட போறோம்னு சொல்லிட்டு நாங்கள் பயங்கர இதுவாக போனோம். பார்த்தா சோம்நாத் சார் வரது ஆக்சுவலாக தெரியாது எங்களுக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் ஆனால் ஃபைவ் டே அந்த ஃபைவ் டேஸ் கான்ஃபரன்ஸ்
கிளாஸஸ் ஃபுல்லாக இருப்பாருன்னு தெரியாது, பார்த்தா இருந்தார். ஃபர்ஸ்ட் டூ டேஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப நேரம் பேச சான்ஸ் கிடைக்கல, பிகாஸ் அவர் பயங்கர பிஸியாக மீட்டிங் மீட்டிங் போயிருந்தார். நல்லா பேசணும், எங்கள் பேப்பர் காமிச்சு ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஷன். அவர் வந்து பேசினார், கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே போயிட்டோம். ஃபைனல் டே வந்து அதை எல்லாரும் அந்த கம்ப்ளீட் பண்ணி கிளம்புற ஸ்டேஜில் ஹி வாஸ் ஃப்ரீ. நாங்கள் அங்கே தான் சுற்றிருந்தோம். அப்போதே இவர் லைக் சார் பேசலாமாங்கிற மாதிரி வரும்போது கண்டிப்பாக சொல்லிட்டு உட்கார வச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து பேசணும், ரொம்ப நேரம் இன்ட்ராக்ட் பண்ணோம். அப்போதே அவர் ஃபுல்லாக அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து ஹி டாக்ட் அபவுட் இட், எப்படி பண்ணலாம், இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், என்னென்ன சோர்சஸ் இருக்குது, என்னென்ன இடத்துல இதை நீங்கள் வந்து இது பண்ணலாம், இல்லை இது எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும், இதுக்கு என்ன ஸ்கோப் இருக்குங்கிற மாதிரி ஃபுல்லாகவே உட்காந்து கேட்டார். அண்ட் எங்களோட ஃபியூச்சர், அதாவது அடுத்த என்ன பண்ண போறீங்க, நான் மாஸ்டர்ஸ் பண்ணலான் இருக்கேங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு சார் சொன்னேன், நீ இதில் பண்ணு இந்த இது பண்ணுங்கிற மாதிரி அவர் நிறையா இது பண்ணார். இன்ஃபேக்ட் அவரோட திருவனந்தபுரம் இது கூட ஹி இன்வைட்டட் அஸ், கேரளாவில் ஒரு இஸ்ரோ ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து இந்த ராக்கெட் லான்ச் பண்ணுவாங்க, சவுண்டிங் ராக்கெட்ஸ், இந்த வெதர் ரிசர்ச்க்கெலாம். ஸோ அது கூட எங்களை இன்வைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போனோம் எங்கள் டீமோட, அதுக்கப்புறம் காலேஜ் இதோட. பட் உள்ள ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது, அதனால தான் பெரிய ஃபோட்டோஸ்லாம் இல்லை அங்கே, வி ஆர் நாட் அலவுட் டு டேக் ஃபோட்டோஸ். பட் எங்கள் காலேஜ் வந்து இது பண்ணி ஸ்பான்சர் பண்ணி எங்களோட இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க ஸ்கூல், எங்கள் காலேஜ் வந்து ஸ்கூலும் வச்சுருக்காங்க, சாய்ராம் ஸ்கூல். ஸோ அவங்க எல்லாருமே வச்சுட்டு ஈவெண்ட் அந்த ஒரு லான்ச் பார்க்கறதுக்கு, அன்றைக்கி லான்ச் நடக்கலை வெதர் இதனால லான்ச் நடக்கல, பட் வி வென்ட் அண்ட் சா த மியூசியம் அண்ட் ஆல் தி அதர் ஸ்டவ்ஸ் இன்சைட் அந்த ஹெட் குவார்டர்ஸ். ஸோ அது பார்த்தோம், இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதான் அவர் நிறைய அந்த இன்புட்ஸ் கொடுத்தது வந்து இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். நாங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணோம்னா, வி யூஸ் திஸ் அஸ் அ சான்ஸ் டு ஆஸ்க் வாட் ஆர் அதர் ப்ராப்ளம்ஸ் யூ ஹேவ்ங்கிற மாதிரி, இதை தவிர வேற என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்பேஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து நீ நாசில் ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணு, தெர்மல் சயின்ஸ்லேயே நீ கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹிண்ட் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் நாங்கள் இந்த வருஷம் வந்து ஒரு பேப்பர் பண்ணியிருக்கோம், அவர் சொன்னதை வச்சுக்கிட்டு ஒரு நாசில் இதுதான் பண்ணியிருக்கோம். அந்த பேப்பர் அதே கான்ஃபரன்ஸில் இந்த வருஷம் செலக்ட் ஆயிருக்கு, இந்த வருஷம் நாங்கள் போகிறோம் செப்டம்பர்ல. சோ அவர் சொன்னனால மட்டுமா இல்ல உங்க மனசுலயே அது ஆல்ரெடி, அவரு ஸ்டார்ட் பண்ணாரு, ஐ மீன் அவர் வந்து தெர்மல்ல பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம் லைன் பண்ணி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இது பண்ண, அது ஒரு பயங்கரமான ஸ்டோரி. அது ஒரு டீ கப் வச்சு நாங்க வந்து எப்படி ஐடியா ஸ்டோரி. இப்போ ஜென்ரலா ஒரு நார்மல் பேப்பர் டீ கப் பார்த்துருப்பீங்களா, பேப்பர் கப் ரொம்ப ஹாட்டா இருந்தா இப்படி பிடிக்க முடியாது, சில டீ கப்லாம் வந்து வரி வரியா இருக்கும், அப்போ நீங்க அந்த சைட்ல பிடிக்கலாம். அது வந்து மெக்கானிக்கல்ல வந்து ஃபின்ஸ்னு சொல்லுவாங்க, அது எக்ஸ்ட்ரா சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தியா இருந்தா ஹீட் வந்து வேகமா வெளில போயிடும். ஸோ நீங்க ஈஸியா பிடிக்கலாம், நீங்க அந்த டிஃபரன்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் எங்கேயோ ஊருக்கு போயிருந்தேன், கார்ல வந்து ஃபேமிலியோட எங்கேயோ போயிருந்தேன், நடுவில் இருந்த டீ பிரேக்ல வந்து இது பண்ணும் போதே நான் அப்பதான் யோசிச்சேன், என்னடா சொல்லி டீ கப்பை போட்டோ எடுத்துட்டு குரூப்ல போடுறேன், ஏன் நம்ம இந்த நாசில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா அப்படின்ட்டு விளாட்டா இந்த மாதிரி யோசிச்சு பண்ண இதுதான் வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்டா வந்து. எப்படி ப்ராஜெக்ட்ல அப்ளை பண்றது? இப்ப நீங்க சொல்றாங்க எனக்கு புரியுது, இது எப்படி அதுல அப்ளை பண்ணீங்க? ராக்கெட் நாசில் இருக்கு இல்லையா, அந்த நாசில் இருந்தா அந்த வேகமா அந்த காத்து வருன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதாவது இங்க அர்த்துல இருந்து ஒரு ஒரு ஹைட்டுக்கு போகும், அதுக்கப்புறம் பிரிஞ்சு அடுத்த இது செக்மெண்ட் ஓப்பன் ஆகி அப்படியே போகும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து அந்த ராக்கெட் நாசில் வந்து காற்று போக போக அந்த நாசில் வந்து பயங்கர ஹீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஹீட் ஜாஸ்தி ஆக 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 உங்களுக்கு அந்த நாசிலோட மெட்டீரியலில் வந்து கிராக்ஸ் வரலாம், போரோசிட்டி ஃபார்ம் ஆகலாம், அந்த மாதிரி நிறையா அப்படி ஆக ஆக என்ன ஆகும்னா எஃபிஷியன்சி குறையும் பேசிக்காக, வேறு எதுவும் கிடையாது. பட் எஃபிஷியன்சி குறைஞ்சதுன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண இது வந்து இதுதானே. ஸோ அந்த எஃபிஷியன்சியை வந்து மெயின்டைன் பண்ணதுக்கு கூலிங் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு லிக்விட் நைட்ரஜன் மாதிரி அந்த கோல்டு இதை வந்து ஒரு பைப் மாதிரி இது பண்ணி விடுறது, இல்லாட்டி லிக்விட் ஃபியூவலே வந்து பைப் மாதிரி ரன் பண்ணி எடுத்து எடுக்கிறது, அந்த மாதிரி ரீஜெனரேட்டிவ் கூலிங், அப்ளேட்டிவ் கூலிங், அந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு. மெக்கானிக்கல் கூலிங்காக எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, இதே அந்த ஃபின் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சரை தூக்கி நாசிலோட அவுட்டர் பார்ட்டில் நாங்கள் இப்படி வலை வழியாக சின்னதாக 300-400 அந்த மாதிரி, ஸோ இத்தனோடு தான் இருக்கும். அது ஒன்னா பார்க்கும் போதே ஒரு என்ன சொல்றது அந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, அதில் அந்த த்ரெட்டிங் மாதிரி தான் இருக்கும். பட் அது அவ்வளோ பெரிய ஏரியாவில் நிறையா 300-500 மாதிரி அது ஸ்டாக் பண்ணி வைக்கும் போதே ஏரியா வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 200 மடங்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் அது சின்னதாக பார்க்கும்போது இதுவாக அவ்வளோ பண்ணுதுங்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதை நாங்கள் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 26% இன்க்ரீஸ் ஆச்சு எங்களுக்கு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ரேட். அதான் என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டும் நான் இது அதான் பண்ணேன். இப்போ அதை ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் பேப்பராகவும் போட்டு இதுக்கான ஸ்பார்க் தான் வந்து சோம்நாத் சார் சொன்னார், தர்மலில் கான்சென்ட் பண்ணி சொன்னது. ஏன்னா இது ஹார்ட் கோர் தர்மல், பட் அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் லாஜிக் வேறு. இது நான் இது வந்து தேர்ட் இயரில் இப்போ மெக்கானிக்கல் யார் படிக்கிறாங்களாலுமே தேர்ட் இயர் ஃபோர்த் இயரில் இது இதை படிச்சிருப்பாங்க. ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், HMT வந்து இது படிச்சிருப்பாங்க. என்னன்னா இப்போ ஜென்ரலாக சொல்லுவாங்கல்ல, நீங்கள் வந்து படித்ததை அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த சான்ஸ் கிடைக்காது. எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சிது. ஸோ நான் படித்ததே அது என்ன ஃபார்முலா என்ன படித்தனோ எக்ஸாமுக்கு அதே யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு இதுவே பண்ணுற சான்ஸ் கிடச்சிது எனக்கு, ரிசர்ச் சான்ஸ் கிடச்சிது. இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் பார்க்கும்போது நாசா சிட்டிசன் சயின்டிஸ்ட் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக அது என்ன டேர்ம் அது? ஆக்சுவலாக வந்து நாசா வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அது
வந்து ஃபார் எவ்ரி ஒன், லைக் இந்தியாவெல்லாம் கிடையாது, யார் வேணாலும் பாஸ் அவுட் பண்ணலாம். அது எப்படின்னா ஆஸ்ட்ராய்ட் சர்ச் கேம்ப், யார் வேணாலும் ஈவன் வந்து யாரா இருந்தாலும் காமன் ஸ்டூடெண்ட், நீங்க நானும் யார் வேணா பாஸ் அவுட் பண்ணலாம், நீங்க கூட பாஸ் அவுட் பண்ணலாம். ஸோ அது என்னன்னா ஆஸ்ட்ராய்ட் சர்ச் கேம்பெயின் சொல்லிட்டு நீங்க இன்டர்நெட்ல போட்டாலே ஒரு வெப்சைட் வரும். அதுல என்னன்னா நீங்க வந்து யூ ஹேவ் டு அப்ளை. அங்க வேகன்சி தான் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை நினைக்கிறேன், அதை பத்தி எனக்கு தெரியல. பட் என்னன்னா அது வேகன்சி இருந்தது அப்படின்னா நான் பண்ணும் போதே கொஞ்சம் வேகன்சி இருந்தது, என்னோட டீமோட உள்ள போயிட்டோம். நீங்க சொன்ன மாதிரி டீம் அதுல என்டர் ஆகுறீங்க, டீம் ஈவென்ட், அஞ்சு பேர் இருக்க வேண்டிய ஈவென்ட் அது, ஒரு டீம்ல அஞ்சு பேர் இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அது என்னன்னா பான் ஸ்டார்ஸ் சொல்லிட்டு ஒரு டெலஸ்கோப் அப்சர்வேட்டரி இருக்கு ஹவாயில. ஸோ அவங்களோட டெலஸ்கோப் போட்டோஸ் எல்லாம் வந்து இந்த சிட்டிசன் சயின்டிஸ்டா ரெஜிஸ்டர் ஆனவங்களுக்கு அனுப்புவாங்க போட்டோஸா, அதாவது நம்ம எடுக்கிற போட்டோ மாதிரி இருக்காது, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த டிவில எல்லாம் வந்து அந்த காலத்துல சிக்னல் என்ன ஒரு மாதிரி குறவரான்னு வரும்ல, கிரே கலர்ல அதே மாதிரி இருக்கும், நடுவில் வந்து பிளாக் பிளாக்காக ஸ்பாட் ஸ்பாட்ஸாக இருக்கும், அது அதுக்கு தான், அதுதான் வந்து ஆஸ்ட்ராய்ட். ஸோ அது வந்து எப்படின்னா அதை மூவ் பண்ண வச்சு அது நவுறுதான்னு பார்த்து அதோட ட்ராவல் டிஸ்டன்ஸ்லாம் அது இது பண்ணி கேல்குலேட் பண்ணி அது கரெக்டாக போகுதா, அது ஆஸ்ட்ராய்டாக இருக்க சான்ஸ் இருக்கான்னு ப்ரெடிக் பண்ணணும். அது இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா வி கேன் கிளைம் இட், அதாவது இது ஆஸ்ட்ராய்டு தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பலாம் அந்த கமிட்டிக்கு. அண்ட் அதை அவங்க பார்ப்பாங்க, வெரிஃபை பண்ணிவிட்டு அது இன்கேஸ் சரி ஓகே இது ஆஸ்ட்ராய்டு மாதிரி தான் இருக்குது அப்படின்னா தே வில் ஆல்சோ கிவ் யூ அ சர்டிஃபிகேட் சேயிங் தட் ப்ரிலிமினரி டிஸ்கவரியாக நாங்கள் உங்களுக்கு அலாட் பண்ணுறோம், இது இப்போதைக்கு இது நீங்கள் கண்டுபிடிச்சதான் நாங்கள் வச்சிருக்கோம், பட் நாங்கள் செக் பண்ணிட்டு அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கன்ஃபர்மேஷன் அப்படின்றது எவ்வளோ நாள் எடுத்துக்குவாங்க, எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்க? ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆகும். நாங்கள் வந்து 35 ப்ரிலிமினரி டிஸ்கவரிஸ் இருந்தது எங்களுக்கு எங்கள் டீமுக்கு, அதில் வந்து இப்போ இது வரைக்கும் ஒரு மூணு தான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கு ப்ரொவிஷ்னலாக. ஸோ அதனால் வந்து மூவார எல்லாமே ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்ல முடியாது இல்லையா, நிறைய பேராமீட்டர்ஸ் வந்து ஆஸ்ட்ராய்டு மாதிரியே இருக்கும், ஆனால் அது ஒரு சின்ன டஸ்ட் பார்ட்டிகளோ அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இப்போ ஆஸ்ட்ராய்டு அப்படின்றது எப்போ கன்ஃபார்ம் ஆகும், கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எப்படி அதுக்கு நேம் பண்ணுவாங்க, பேட்டர்ன் ஏதாவது பண்ணணுமா? அது பேட்டர்ன் கிடையாது, அது எப்படின்னா இப்போ கன்ஃபார்ம் அப்படின்னா அது வந்து அதோட ட்ரெஜெக்டரி என்ன, அதாவது அந்த எதை சுற்றி போகுது. நான் இப்போ நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சது அப்படின்னா வந்து மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி ஒன்று, அந்த மாதிரி அது அவங்க வந்து அவங்க சொல்லுவாங்க அது எப்படி இருக்கும், எந்த இதில் இருக்குது, எவ்வளோ தூரத்தில் ட்ராவல் ஆகுது, அதோட வெயிட் எவ்வளோவா இருக்கும், அந்த அதோட கணிப்பு குறவு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க கேல்குலேட் பண்ணதுக்கு எடுக்கிற டைம் தான் இந்த 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லாம். அது அந்த கேல்குலேஷன்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருது ஆஸ்ட்ராய்டாக இருக்க சான்ஸாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் தருவாங்க. ஸோ இது வந்து கடைசியாக இது ஆஸ்ட்ராய்டு தான், இது நீங்கள் தான் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த ஒரு ஃபைனல் சர்டிஃபிகேட் தரத்துக்கு ஒரு 7 இயர்ஸ் ஆகும். அது பேட்டன்ட் மாதிரி கிடையாது, பட் அது வந்து உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்ட்ராய்டு பேரை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பண்ணினா கூகுளில் நீங்கள் தான் ஃபவுண்டர்னு வரும், ஃபவுண்டர்னு வரும். இப்போ அதுக்கு பேர் வைக்கணும் இல்லையா, நமக்கு பிடிச்ச பேர் என்ன வேணால் வச்சுக்கலாமா? அது ஒரு இது வச்சுருப்பாங்க, ஒரு கோட் வச்சுருப்பாங்க, ஒரு 3 ஆல்பபெட்ஸ் இருக்கணும், 4 நம்பர்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி. இப்போ எங்களோட டீம் வந்து வேலியன்ட் ஆஸ்ட்ரோஸ்ன்னு சொல்லிட்டு எங்கள் டீம், அதனால் வந்து விஏஎஸ்ங்கிறது ஃபஸ்ட்டு 3 இது, அந்த சீரியல் நம்பர் வந்து நாங்கள் எங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிற சீரியல் நம்பர். நான் இப்போ நான் கண்டுபிடிச்ச ஆஸ்ட்ராய்ட்னா 1000லேருந்து ஆரம்பிக்கும், என் ஃப்ரெண்டு 2000லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சீரியல் நம்பர் வச்சு வீல் டூ சந்திரயான். அதை பற்றி சில விஷயங்கள் கண்டிப்பாக சந்திரயான் வந்து அதுதான் இப்போ டாக் ஆஃப் த டவுன் இல்லையா, August 23rd அந்த ரேஞ்சில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க லேண்டிங். எனக்கு வந்து ஸ்டார்டிங் இப்போ எனக்கு வந்து பிடிக்குங்கிறதா இல்லை, எனக்கு உண்மையாகவே ஒரு ஹஞ்ச் இருந்தேன் இதுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் இதில். ஏன்னா அவங்க சொல்லும் போதே சொன்னாங்க அந்த ஆர்பிட் இன்சர்ஷன் வந்து பக்காவாக என்ன ப்ரிசைஸ் ஆர்பிட் என்ன கேல்குலேட் பண்ணியிருந்தாங்களோ அதே ரேஞ்சிலே வந்து உட்கார்ந்துருக்கு அந்த சேட்டலைட் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஸ்டார்டிங்கே உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக நடக்கும் போதே எண்டிங்கும் நல்லா நடக்குங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்குமே இருந்தது. இப்போ மெயினாக இப்போ சந்திரயான் ஃபஸ்ட்டு சந்திரயான் தான் வந்து கண்டுபிடிச்சது இந்த மாதிரி மூனில் வந்து வாட்டர் இருக்கிற சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நாசாவோட இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம அது பண்ணோம், அது அதான் சந்திரயானில் பண்ணோம். சந்திரயான் 2 வந்து இட் வாஸ் நாட் ஏபிள் டு, அது வந்து லாஸ்ட் மினிட்ல அது வந்து ஏதோ ஒரு மிஸ் ஆப் ஆயிடுச்சு, திருஷ்டி கண்டுபட்டுருச்சு. பட் இந்த தடவை வந்து தேர் எக்ஸ்பெக்டிங் டு டூ அந்த ஜியாலஜி ரிசர்ச், அதாவது இந்த ரோவருங்கிறது வந்து அது இறங்கி அது போகும் இல்லையா, ஒரு சின்ன ஒரு டிராக்டர் இது மாதிரி இருக்கும், ஒரு கார் மாதிரி இருக்கும், அது அந்த மூன் சர்ஃபேஸில் போகும்போதே அந்த மண் எப்படி இருக்குது, அங்கே மாலிகுலார் இது எப்படி இருக்குது, அந்த டோப்போகிராஃபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அதை அந்த ஸ்கேன் பண்ணி அனலைஸ் பண்ணும். ஸோ ஐஸோட இது எதாவது இருக்கா, அதாவது வாட்டர் வந்து ஐஸ் ஃபார் ஐஸோட ஃபார்மில் வந்து எங்கேயாவது இருக்கா, வேறு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்க முடியுமா, ஏன்னா அது வந்து கோல்டு சைடு அந்த டார்க் சைடில் என்ன இருக்குது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்டெப்த்தாக எவ்வளோக்கு எவ்வளோ ரோவர் நிறையா வச்சு படிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து நாங்கள் மூனுக்கு போகிறோம் மார்ஸுக்கு போகிறோம் அப்படின்னா சும்மா போகிறதுல பிரயோஜனம் கிடையாது, அங்கே வந்து ஹியூமன் லைஃப்பை வந்து ராங் ரனுக்கு சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி நிறையா எக்ஸஸிவாக ஸ்டடி பண்ணி பண்ணி தான் நம்மளால் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ சந்திரயான் 3ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் ஃபார் இந்தியா ஆஸ் வெல், ஏன்னா இதுக்கப்புறம் ககன்யான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஹியூமன்ஸே அனுப்பணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து அடுத்த ஒரு 10 இயர்ஸ் வந்து இஸ்ரோக்கு சூப்பராக இருக்க போது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் பாராட்டினது உண்டு, அவங்க கூட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா? ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் எப்போவுமே எல்லாருமே
வந்து என்ன பண்றீங்க எதுக்கு வந்துருங்க எல்லாருமே கேட்பாங்க ஜென்ரலா. அண்ட் நாங்க வந்து பயங்கர அப்படியே அமைதியா இருந்தோம் ரெண்டு நாள், அந்த ஒரு பயம் மூஞ்சிலேயே தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. யார் பார்த்தாலுமே ஒரு மாதிரி இருக்கீங்க கேட்டாங்க எங்களுக்கு. ஏன்னா இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூஆர் கோயிங் அவுட் அலோன். அண்ட் வந்து இப்ப நாங்க எடுத்த பேப்பரே என்னன்னா எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குற பேப்பர், என்ன இது கண்ட்ரோல் பண்ணிருக்கியா முடியுமா? ஏன்னா இது யாருமே பண்ணது கிடையாது. ஒரு 100 இயர்ஸா எல்லாரும் நினைச்சிருந்தாங்கன்னா சாலிட் ப்ரொபல்ஷன் இஸ் இம்பாசிபிள் டு கண்ட்ரோல் அப்படின்ட்டு. சோ நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் இப்படிதான் பாப்பாங்க, என்னது அப்படின்னு. சோ அந்த ஒரு அதனால ஒரு பயம் இப்ப நான் சொன்னேன் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவரெல்லாம் வந்து பாக்கறதுலாம் அவ்வளவு ஈஸியே கிடையாது. இப்ப நம்ம இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது பாத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஆசை இருக்கும். அப்ப ஒரு காமன் மேன் வந்து ஸ்பேஸ் ரிசர்ச்ல எனக்கும் ஆசை இருக்கு, ஆனா ஏதாவது வாய்ப்பு இருக்கா எனக்கு அதுக்கான பேக்ரவுண்ட் இல்லைன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கு? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இப்ப நான் அந்த சிட்டிசன் சயின்டிஸ்டே சொன்னேன் இல்லையா, அது வந்து யார் வேணா பண்ணலாம். அது அதனாலதான் சிட்டிசன் வச்சிருக்காங்க, நீங்க பண்ணலாம் யார் வேணா பண்ணலாம். சோ அதுக்கு வந்து அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க பார்த்தா மெயில் ஐடி இருக்கும், அது நீங்க மெயில் போட்டு
பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஃபுல்லாக அவங்க சப்போர்ட் பண்ணி எங்கே அப்ளை பண்ணும் எல்லாமே சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நான் ஆக்சுவலாக நான் ஃப்ரீயாகவே வந்து எல்லாருக்கும் மென்டாரிங் மாதிரி பண்ணிட்டுருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நான் பண்ணிட்டுருக்கேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியா நிறையா பேர் இப்போ எனக்கு அப்ரோச் பண்ணிட்டுருக்காங்க, நீங்கள் லிங்க்டின் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து ஐ எம் டூயிங். ஸோ நானுமே வந்து இப்போ எப்படி நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் இயர் பசங்களாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதலாம், எப்படி நீங்கள் ரிசர்ச்க்குள்ளே போகலாம், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, மெக்கானிக்கல் ஏரோஸ்பேஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ஆர்ட்ஸ் அப்படின்னா கூட எப்படி நீங்கள் அந்த மேனேஜ்மெண்ட் சைடில் எப்படி நீங்கள் உள்ளே போகலாம் அந்த மாதிரி. நான் ஒன்றும் அவ்வளோ எக்ஸ்பர்ட் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு நான் எவ்வளோ இவ்வளோ தூரம் வந்திருக்கேனோ அவ்வளோ தூரம் வரைக்கும் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் பண்ணிவிட்டு, அதான் நான் சொன்னேன் இல்லையா ஒரு கம்யூனிட்டி தான். நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆ இருக்குது. இப்போ நிறையா பேர் வந்து அந்த இப்போ இஸ்ரோவில் கூட மேனேஜ்மெண்ட் சைடில் இருக்கிறவங்கலாம் வந்து சயின்ஸ் படிச்சுருக்கணும் அவசியம் இல்லை இல்லையா, எம்பிஏ அந்த மாதிரி பெரிய படிப்பு படிச்சுட்டு அவங்க மேனேஜ்மெண்ட் சைடில் இருப்பாங்க. ஆப்வியஸாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் எடுத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சைடில் தான் போக முடியும், சயின்ஸ் ஸ்டடி போக முடியுமான்னு எனக்கு பெருசாக இது இல்லை. இஸ்ரோங்கிறது இட்ஸ் இன்ஸ்டிடியூஷன், அதில் சயின்ஸ் ஃபீல்டு இருக்கும் மேனேஜ்மெண்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் அந்த அங்கே வந்து மேபி யூ கேன் ஒர்க். ஸோ அதனால் அது ஒன்றும் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா வந்து தேர் ஆர் ஆல்வேஸ் லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். உங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ டிசையர் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது தான் மேட்டர். அது என்ன என்னை நோக்கி உங்களுடைய கனவுகள் எல்லாம் வசப்படுத்தும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் வெற்றி நடை போடுகிறது.